குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிரான சென்னை பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்கிறது. 48 மணி நேரத்திற்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்ய உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்ற கல்லூரி மாணவர்களும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதேபோன்று டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தி வரும் உள்ளிருப்பு போராட்டமானது இன்று இரண்டாவது நாளை எட்டியுள்ளது. சமீபத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர், பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தொடர்ந்து தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அசாமில் தொடங்கிய இந்த போராட்டமானது நேற்று முன்தினம் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்தது. டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக அங்கு மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி போன்ற வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவமானது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் பார்த்தோம்னா சென்னையில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில், குறிப்பாக ஐஐடி, லயோலா கல்லூரி, புதுக்கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்கள் தொடர்ந்து தங்களது போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக நேற்று சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று காலை ஒரு 11 மணி அளவில் வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து கல்லூரிக்கு வருகின்ற 23 தேதி வரையில் விடுமுறை அறிவித்து பல்கலைக்கழக நிர்வாகமானது உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை ஏற்க மறுத்த மாணவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று பகல் சுமார் ஒரு 12:00 மணி அளவில் ஏராளமான காவல்துறையினர் பகுதியில் குவிக்கப்பட்டு காவல்துறையினர் உள்ளே சென்று அந்த விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை வெளியேற்ற முயற்சித்தனர். ஆனால் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த முயற்சியானது தோல்வியில் முடிவடைந்தது. தற்பொழுது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று நள்ளிரவிலும் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள். தற்போது இரண்டாவது நாளாக மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டமானது சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இதன் காரணமாக தற்போது ஏராளமான காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதுமே வந்து போடப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகு, குறிப்பாக மாணவர்களின் பிற கல்லூரி மாணவர்கள் யாரும் உள்ளே வர அனுமதிக்கவில்லை. சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களது அடையாள அட்டையை கொண்டு வந்தார் மட்டுமே தற்போது மாணவர்கள் மட்டும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் தீவிரமான விசாரணை மேற்கொண்ட பிறகு அவர்கள் எந்த பல்கலைக்கழக மாணவர்கள், அவர்களுடைய அடையாள அட்டை உள்ளிட்டவர்களை சரிபார்த்த பிறகுதான் தற்பொழுது மாணவர்களை காவல்துறையினர் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். தற்பொழுது அமைதி வழியில் தற்பொழுது மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டமானது தற்பொழுது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து மாணவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது தொடர்ந்து 48 மணி நேரத்திற்கு இந்த உள்ளிருப்பு போராட்டமானது தொடரும் என்றும், அதற்கு பிறகு மாணவர் அமைப்புகளுடன் கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து நாங்கள் முடிவு செய்வோம் எனவும் தற்போது மாணவர்கள் தங்களது கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று வந்து முதல் நாள் போராட்டமாக நாங்கள் எல்லா பல்கலைக்கழகத்திலும் கல்லூரி மாணவர்களையும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருந்தோம். இன்றைக்கி அதை சார்ந்து என்னென்னா, அரசாங்கத்துக்கு உதவி செய்யும் விதமாக பல்கலைக்கழகம் வந்து விடுப்பு விட்டுருக்காங்க 23 தேதியும். இது வந்து போராட்டத்தை கலைக்கும் விதமாக தான் இந்த பல்கலைக்கழகம் இது முடிவெடுத்திருக்கு. ஆனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் தொடர் உள் போராட்டங்கள்லேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நேற்று நைட்டு வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 25 மாணவர்கள் உள்ளே தங்கி இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வெளியிருக்கிற மாணவர்கள், அதாவது சென்னை பல்கலைக்கழக மாணவர்களை கூப்பிட்டுருக்குறோம். அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் போராட்டம் வந்து நாங்கள் முதல்ல அறிவிச்சது மாதிரி 48 மணி நேரம் வந்து அந்த போராட்டத்தை ஃபஸ்ட்டு முடிப்போம். அதுக்கடுத்து நாங்கள் சேர்ந்து கூடி ஆலோசனை பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லைன்றது நாங்கள் தெரிவிக்கலான் இருக்கிறோம் எல்லாருக்கும். தற்பொழுது அமைதி வழியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டம் இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இங்கு ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் சதீஷ்.